நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த நான் யாருங்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த நான் யாருங்கிற கேள்வி வந்து ஆன்மீக உலகளும் ரொம்ப முக்கியத்துவம் உடையதாக இருக்குது. இந்த நான் யாருங்கிற கேள்வியை நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்டோம்னா அது ரொம்ப அபத்தமான கேள்வியாக போயிடும். இது வந்து நம்மளை நோக்கி நம்மளுக்குள்ளேயே நம்ம மட்டும்தான் கேட்டுக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இப்படி நம்மளையே நம்ம நான் யாருன்னு கேட்டுக்கிட்டால் நம்மளுக்கு என்ன பதில் கிடைக்கும்? உண்மையிலே நாம் யார்? நாம் வந்து ஆன்மாவா, நம்ம இந்த உடலா, இல்லாட்டி நம்மளோட மனசா, இப்போ இல்லை நாம்ங்கிறது நம்மளோட அகங்காரமா, இப்போ நாம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமான பரம்பொருளா, இல்லை நாம்ங்கிறது ஒரு சாட்சியான நிலையா? இப்போ நம்ம வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவோம். முன்காலத்தில் நடந்தது மாதிரி இந்த கதையை கூட சொல்லுவாங்க. ஒரு பயணி வந்து பக்கத்து நாட்டுக்கு பயணம் போகிறாரு. அந்த நாட்டுள்ள சத்திரம் ஒன்று தங்குறாரு. அந்த சத்திரத்தில் அவரை போல் பல பேரும் தங்கியிருக்காங்க. அங்கே தங்கியிருந்த பலரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாலும் இவருக்கு முழுந்து தூக்கம் வராமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காரு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆனாலும் இவர் தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அந்த சத்திரத்து மேனேஜர் வந்து அவரை வந்து விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பயணி வந்து ஒரு வினோதமான காரணத்தை சொல்கிறாரு. இல்லை, இங்கே நிறைய பேர் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. இந்த கூட்டத்தோட கூட்டமாக படுத்து தூங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படி தான் நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப ஒரு திருவிழா கூட்டத்தில் தொலைஞ்சி போயிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு என் பேரண்ட்ஸ் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மாதிரி இந்த கூட்டத்தோட கலந்து படுத்து இந்த கூட்டத்தில் நான் தொலைஞ்சி போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இந்த மேனேஜரும் அவரை கொஞ்சம் வினோதமாக பார்த்தார். அப்புறம் அவர்கிட்ட, சரி நீங்கள் இந்த கூட்டத்தில் தொலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான ரிப்பனை எடுத்துகிட்டு வந்து அந்த பயணியோட காலில் அப்படியே கட்டிவிட்டார். இனிமேல் நீங்கள் எந்த கூட்டத்தும் தொலைஞ்சி போக மாட்டீங்க. அப்படியே நீங்கள் தொலைஞ்சி போனாலும் இந்த ரிப்பனை வச்சு உங்களை திருப்பி நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது இப்படி சொல்லி அந்த மேனேஜர் வந்து அந்த பயணியை கூட திருப்திப்படுத்திட்டார். அந்த பயணியும் திருப்தி அடைஞ்சு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டார். அவர் தூங்கினதாக இருந்துச்ச அந்த மேனேஜர் வந்து இப்போ அவரோட வேலையை காட்டினார். அவர் போய் அந்த பையனையோட காலில் கட்டுறது ரிப்பன் நைஸாக ஊற்று பக்கத்தில் படுத்திருந்த இன்னொரு பையனோட காலில் கட்டிவிட்டார். இப்போ நம்மளோட பையன் வந்து காலையில் எழுந்திரிச்சு காலை பார்க்குறாரு, காலில் ரிப்பனை காணா, அது அடுத்த பையனோட காலில் கட்டப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவர் தன்னையும் பக்கத்தில் இருக்கிற அப்படியே மாறி மாறி அதை பார்த்தபடி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த மேனேஜர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன பத்திரமா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பையனை சொல்கிறாரு, நல்ல வேலை உங்களோட உபாயத்தை பின்பற்றுறதுனால நான் பத்திரமா இருக்கேன். காலில் ரிப்பனை கட்டி என்னை காப்பாற்றிவிட்டீங்க. நீங்கள் கட்டிய ரிப்பன் மூலம் என்னை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். யாரோட காலில் ரிப்பன் இருக்கோதோ அதுதான் நாங்கிறதுல எனக்கு இப்போ எந்த சந்தேகம் கிடையாது. இதை படுத்துட்டு இருக்கிற நபரோட காலில் தான் ரிப்பன் இருக்குது. ரிப்பனை கட்டியிருக்கிறதான் நான் நீங்கள் சொன்னதுனால இப்போ நான்ங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு இந்த மேனேஜர் கேட்குறாரு. இல்லை, இந்த ரிப்பன் கட்டியிருக்கிறது தான் நான்கிறது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் ரிப்பன் எதுவுமே இல்லாமல் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். இந்த மாதிரி தான் நான் யான்கிற கேள்வி வந்து நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கனவில்லாத நிலைமையில் நம்ம தூங்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அங்கே நான்கிற உணர்வு வந்து எதுவுமே இருக்காது. இது மாதிரி கனவுகள் இல்லாமல் நினைவுகள் இல்லாத ஒரு சமாதி நிலைமையில் கூட நான்கிற அனுபவம் எதுவுமே இங்கே இருக்காது. இப்போ நினைவுங்கிற அம்சம் வந்து நம்மளுக்குள்ளோட செயல்படுறப்ப மட்டும்தான் இந்த நான்கிற உணர்வும் நம்மளுக்கு ஏற்படுது. நம்மளோட கனவு கூட இந்த மாதிரி நினைவினால் ஆக்கப்பட்ட ஒன்று தான். அதனால தான் கனவும்போது கூட நம்மளுக்கு நான்கிற அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு ஏற்படுற நினைவு அப்படிங்கிற சிந்தனையில் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாலும் காண்பவன் காணப்படும் பொருள் அப்படின்னு ஒரு அம்சம் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளோட சிந்தனையில் வந்து இந்த மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி பிரித்து பார்க்கறது மூலமாக தான் நம்மளோட சிந்தனையினால் எந்த ஒன்றையும் புரிஞ்சிக்க கூட முடியுது. நம்மளோட மனசில் பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதி இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த நினைவு பகுதின்னு சொல்கிற இந்த பகுதி. நம்மளோட மனசோட இன்னொரு பகுதி தான் உணர்வு பகுதி. இந்த நினைவு பகுதிங்கிறது தான் அறிவு பகுதியாகவும் இன்டலெக்டாகவும் இருக்குது. இந்த உணர்வு அல்லது உணர்ச்சி பகுதிங்கிறது தான் கான்சியஸ்னஸ் அல்லது இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்கள், கான்சியஸ்னஸ் அதுதான் இது. இப்போ
நினைவுங்கிறது என்ன, இந்த உணர்வுங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. நினைவு எல்லாமே நினைவு தொகுப்பிலிருந்து, அதாவது மெம்மரியிலிருந்து தான் உருவாகுது. ஆனால் இந்த உணர்வுகளுக்கும் நினைவு தொகுப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உணர்வுங்கிறது உணர்ச்சிகளோட வடிவில் அனுபவமாக அந்த இடத்துல ஆகி போயிடுது. இப்போ நினைவில் இருக்கிற அடக்கமாக என்ன இருக்குது? இப்போ வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் அவர் இன்டலெக்ட்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, இந்த முடிந்து போன அனுபவத்தோட நினைவு தொகுப்பு மட்டும்தான் நினைவோட பகுதியாக அமைஞ்சிருக்கு. நினைவு எல்லாமே, அதாவது இந்த மெம்மரி எல்லாமே முடிஞ்சு போனது தான், செத்து போனது தான். அதெல்லாமே இந்த முடிஞ்சு போன அனுபவம், சேகரித்த கருத்து, நம்மளாக ஏற்படுத்தி கொண்ட முடிவு, இது எல்லாம் தான் நம்மளுடைய நினைவாக இருக்குது, நம்மளோட மெம்மரியாக இருக்குது. அதுதான் நம்ம இன்டலெக்ட்னு கூட நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே உயிர் இல்லாதது தான், இது எல்லாமே கற்பிதம்தான். இது இல்லாத ஒன்று இருக்கிறது மாதிரி தோற்றத்தை மட்டும்தான் அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த நம்மளோட உணர்ச்சியாக வெளிப்படுற அந்த உணர்வுங்கிறது மட்டும்தான் நிகழ்கிற உண்மையாக இருக்குது. நம்மளோட உணர்ச்சிகளை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும், நல்லா உணர முடியும். அது ஒன்றும் கற்பனை கிடையாது, அது எல்லாமே ஒரு இருப்புத்தன்மை இருக்கிறது, ஒரு நிதர்சனமான உண்மையாக கூட இருக்குது. நம்மளுடைய உணர்வு வந்து எத்தனையோ விதமான உணர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்திக்குது. இன்பம், துன்பம், கோபம், பயம், வருத்தம், மகிழ்ச்சி, இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சியாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய உணர்ச்சி மட்டும்தான் உண்மையானது, நம்மளுடைய உணர்ச்சி மட்டும்தான் நம்மளுடைய அனுபவங்களாக இருக்குது. நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே நம்மளோட உணர்ச்சி நரம்பளோட உதவியில் மட்டும்தான் இங்கே அனுபவிக்கப்பட்டுக்கிட்டு கூட வருது. இப்படி நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சி எல்லாமே நொடிக்கு நொடி புதுசாக இருக்குது. நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சியில் முடிந்து போன உணர்ச்சி இல்லை கடந்த கால உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எது அனுபவமாகுதோ அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால் நிகழ்கால உணர்ச்சி மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட உணர்ச்சி மட்டும்தான் உண்மையாகவும் இருக்குது. நம்மளோட உணர்ச்சிக்கு கால நேர வர்த்தமானமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே காலமும் கிடையாது, எந்த விதமான கருத்து உடமும் கூட ஒன்றும் கிடையாது. அதனால் தேர் இஸ் நோ டைம் அண்ட் ஸ்பேஸ் இன் அவர் கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்ம நினைவில் தான் காலம் இருக்குது, இடைவெளி இதெல்லாம் இருக்குது. நினைவில் தான் காலம், இடைவெளி இதெல்லாம் இருக்குது. நினைவு தொகுப்பை பயன்படுத்தி தான் நம்ம காலத்தையும் இடைவெளியையும் அளவீடுகளையும் கருத்துக்களையும் கணுப்பிகளையும் கூட நம்ம இந்த இடத்துல உருவாக்குறோம். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த நான்கிறத பற்றி என்னென்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம், அதாவது நம்மளோட மனசு வந்து ரெண்டு பகுதியாக இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த நினைவு பகுதின்னு சொல்கிறோம். அந்த நினைவு பகுதி தான் அறிவு பகுதி, அல்லது இன்டலெக்ட்னும். இந்த உணர்வு பகுதி அல்லது உணர்ச்சி பகுதிங்கிறது கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி சொன்னோம். இந்த நினைவு பகுதியில் தான் நம்மளுக்கு காலம், இடைவெளி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்றைக்கி இந்த உணர்ச்சி பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த உணர்ச்சியை பொறுத்த அளவில் ஒரு கணத்தில் வந்து ஒரு உணர்ச்சி தான் சாத்தியமாக இருக்குது. ஒரு கணத்தில் ரெண்டு விதமான உணர்ச்சிகளுக்கு சாத்தியமே கிடையாது. உணர்ச்சியை பொறுத்தளவில் ரெண்டுங்கிறதே கிடையாது, ஒன்று தான் இருக்குது. இங்கே ரெண்டு இல்லாததுனால அங்கே ஒப்பிட்டு பார்க்குறதுக்கும் சாத்தியம் கிடையாது, இடைவெளியே கிடையாது. அதனால் இங்கே காலங்கிற கணக்கீடெல்லாம் ஒன்று இங்கே சாத்தியம் கிடையாது. இப்போ நான் யாருன்னு நம்மளை கேட்டுக்கிட்டோம்னா, நான் யாருன்னு நம்ம எந்த பகுதியை இங்கே சுட்டி காட்டுவோம்? நம்மளோட நினைவு பகுதியை சுட்டி காட்டுவோமா, இல்லாட்டி நம்மளோட உணர்வு பகுதியை சுட்டி காட்டுவோமா? இந்த நினைவு பகுதிங்கிறது ஒரு கற்பனையான பகுதி, அது கனவாக இருக்கிற பகுதி. கடந்த கால நினைவுகளால் மட்டும்தான் அது உருவாகி இருக்குது, முடிந்து போன செய்திகளால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு உயிரில்லாத பகுதியாக இருக்குது. அப்படி இருந்தால் நான்கிறது வந்து ஒரு உயிரில்லாத அம்சமா? அப்படி இல்லை. அதாவது இந்த உணர்வு பகுதி தான் நம்மளோட உண்மையான இருப்பு நிலையாக இருக்குது. நம்மளுடைய உணர்ச்சிகள் தான் நம்மளுடைய உண்மையான இருப்பு நிலையாக இருக்குது. நம்மளுடைய உணர்வு தான் வந்து உயிருள்ள பகுதியாக கூட இருக்குது. உண்மையில் அதுதான் நம்மளோட உண்மையான நான்கிறது.
நம்மளோட உணர்வு தான் உண்மையான நான், நம்மளோட உணர்ச்சிகள் தான் நம்மளோட உண்மையான நான், அதுதான் உயிருள்ள நானாக கூட இருக்குது. இந்த நினைவு பகுதியில் இயங்குகிற நான் வந்து வெறும் உயிர் இல்லாத அம்சமாக இருக்குது, அது வந்து வெறும் நிழல் தான். அது ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம எதனாச்சும் ஒரு உணர்ச்சியை உணர்ந்து அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே உணர்ச்சிங்கிறது வந்து ஒரு நிகழ்வாகவும் உணர்தல்ங்கிறது ஒரு செயலாகவும் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த உணர்ச்சியையும் உணர்தலையும் நம்மளால் அதில் பிரித்து பார்க்க முடியாது. உணர்தல் மூலமாக நம்ம உணர்ச்சியை அறியறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இந்த இடத்துல தனியாக கிடையாது. இந்த உணர்ச்சிக்கும் உணர்தலுக்கும் இடையில் அனுபவம் அனுபவிப்பேன் அப்படிங்கிற தன்மையினால் எந்த விதமான உறவும் இந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. உணர்ச்சி வேறு உணர்தல் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஒரே தன்மையில் ரெண்டு விதமான பேரில் இந்த இடத்துல அழைக்கப்படுது. இப்போ உணர்ச்சி இல்லாமல் உணர்தல் கிடையாது, அதே மாதிரி உணர்தல் இல்லாமல் உணர்ச்சிங்கிறது கூட கிடையாது. இங்கே வந்து இந்த உணர்தல்ங்கிறது தான் உண்மையான அனுபவிப்பவனாக இருக்குது, அவன் தான் உயிருள்ள அனுபவிப்பவனாக இருக்கான். இந்த இடத்துல இங்கே அனுபவமும் அனுபவிப்பனும் ஒன்றாக தான் இருக்குது. அனுபவிப்பவங்கிறவன் உண்மையில் வந்து ஒரு அனுபவிக்கிற இயக்கம்தான், ஒரு செயல் தான் அது. இப்போ நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே, நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாமே நம்மளோட நினைவின் மூலமாக தான் அடையாளம் கண்டுகிட்டு புரிஞ்சிக்கப்படுது. நம்மளோட அனுபவம் எல்லாமே அப்படியே நினைவாக பதிஞ்சு போயிடுது. அப்படி நினைவாக்கப்பட்ட நிலையில் தான் இந்த அனுபவங்கிற நினைவும் அனுபவிக்கங்கிற நினைவும் கூட இடம்பிடுது. இந்த அனுபவம் கூட நினைவின் அம்சமாக்கப்பட்டு தான் புரிஞ்சிக்கப்படுது, அதே மாதிரி இந்த அனுபவிப்பனும் கூட நினைவின் அம்சமாக்கப்பட்டு தான் இங்கே புரிஞ்சிக்கப்படுது. இந்த நினைவில் பார்த்தோம்னாக்க இந்த நினைவுங்கிற உலகில் தான் அனுபவம் வேறாகவும் அனுபவிப்பன் வேறாகவும் பிரித்து அறியப்படுது. இந்த நினைவு பகுதியில் இயங்குகிற நான் மட்டும்தான் தன்னை நான்னு கூட சொல்லிக்க முடியுது. நம்மளுடைய அனுபவம் தான் நம்மளோட உண்மையான நானாக இருக்குது, நம்மளுடைய உணர்ச்சிகள் தான் நம்மளோட உண்மையான நானாக இருக்குது. ஆனால் அது ஒன்றும் தன்னை நான்னு போய் சொல்லிக்கிறது கிடையாது. இந்த நான்னு நம்ம நாமளே அடையாளப்படுத்துறது எல்லாமே நம்மளுடைய நினைவில் மட்டும்தான் நடக்குது, நம்மளோட கற்பனையில் மட்டும்தான் நடக்குது. நம்மளுடைய நினைவுங்கிறது கூட ஒரு கற்பனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அதனால் இந்த நான்கிறது வெறும் நிழலாக மட்டும்தான் இருக்குது. இந்த நிழல்ங்கிறது இருந்தாலும் ஒன்று தான், மறைஞ்சாலும் ஒன்று தான், அது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு கனவு அம்சமாக தான் இருக்குது. நம்மளோட நினைவை வந்து, அதாவது இந்த அறிவை, இன்டலெக்டை பயன்படுத்தி புற உலகில் வேணால் நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ அறிவை பயன்படுத்தாத நிலைமையில் இந்த உலகில் எந்த உயர்வும் கூட சாத்தியம் கிடையாது. இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே கூட நம்மளோட அறிவனோட தான் சாத்தியப்பட்டுருக்கு. நம்மளோட எல்லா அனுபவங்களும் கண்டுபிடிப்புனும் கூட நினைவு தொகுப்பாக நம்மக்கிட்ட பதிவு செய்யப்பட்டுருது. அதை பயன்படுத்தி தான் நம்ம பல விதமான கருத்துக்களையும் உண்மைகளையும் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து நம்மளோட வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் கூட பயன்படுத்துகிறோம். இப்போ புற உலக பொறுத்தளவில் நம்மளுடைய அறிவு வந்து ரொம்பவும் முக்கியமானதாக இதான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதே அறிவு நம்மளோட உணர்வையும் உணர்ச்சியையும் சீரமைக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறப்ப மட்டும்தான் பலவிதமான பிரச்சனையெல்லாம் இங்கே வந்துடுது. இப்படி அனுபவத்தை எல்லாம் சீரமைக்க முயல்கிறப்ப தான் இந்த அனுபவிப்பவன் வந்து பொறுப்பை எடுத்துக்கிறான். அவன் எடுக்கிற பொறுப்பை வந்து அவனை அப்படியே தனிமைப்படுத்தப்படுது, அனுபவத்திலேருந்து அவனை பிரித்து போடுது. அனுபவிப்புனா நம்மளை அறியறத வந்து ஒரு நினைவு அம்சம்தான், அது வந்து ஒரு ஆஃப்டர் தாட் தான். அது உண்மையில் கோபப்படுறவன்ட்டிருந்து கோபம் வர்றது கிடையாது, பயப்படுறவன்ட்டிருந்து பயம் வர்றது கிடையாது. கோபத்திலிருந்து தான் கோபப்படுறவனும் பயத்திலிருந்து தான் பயப்படுறவனும் இங்கே வராங்க. அதனால் இந்த கோபம் பயம் அப்படிங்கிற ஒளியிலிருந்து தோன்றிய நிழலாக தான் இந்த இடத்துல இந்த கோபப்படுறவனும் பயப்படுறவனும் இருக்கான். அதனால் இந்த அனுபவங்கிற ஒளியிலிருந்து பிறந்த நிழல் தான் இந்த அனுபவிப்பவனாக இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிழலால்
ஒளியை வந்து நிர்வாகம் செய்கிறதுக்கு நிச்சயமாக முடியாது. அப்படி நிர்வாகம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுற ஒவ்வொரு சமயத்திலும் போராட்டமும் பிரச்சனையும் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நினைவில் அடங்கி இருக்கிறது எல்லாமே இந்த உயிர் இல்லாத அனுபவமாக இருந்தால் கூட நினைவுங்கிறது கூட ஒரு இயக்கமாக தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. அது இன்னும் ஒரு கற்பனை கிடையாது, நினைவுங்கிறது கூட ஒரு இயக்கமாக தான் இருந்துகிட்ருக்கு. நினைவில் புரிஞ்சுக்கிறப்பற செய்தியும் கருத்துக்களும் கற்பனையாக இருந்தால் கூட நினைவு எல்லாமே நிதர்சனமான அனுபவம் தான், உண்மையான நிகழ்வு தான் அது. அந்த நிகழ்வில் நான்கிற அனுபவம் கூட ஏற்படலாம். அப்படி ஏற்படுற நான்கிறது தானாக வந்து தானாக மறைஞ்சிற நிலைமையில் அந்த நான் கூட ஒரு உண்மைத்தன்மையை பெற்றுடுது. அப்படி ஏற்படுற நான் எதையாச்சும் சீரமைக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிறப்ப மட்டும்தான் அது தன்னை தானுமே தனிமைப்படுத்திக்குது, தன்னை நிரந்தரமாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்படி நான் இல்லாமல் போயிடணும்னு என்ற எண்ணமும் கூட இந்த நான்கிற உணர்வுக்கு தான் வலிமையை சேர்த்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட உணர்ச்சியில் நம்மளுக்கு விருப்பமானது ஏற்படலாம், இல்லாத விருப்பம் இல்லாதது கூட ஏற்படலாம். அது எல்லாமே ஒரு கண நேர நிகழ்வு தான், எல்லாமே தானாக வந்து தானாக மறைஞ்சு போயிடுது. நம்மளோட உணர்வுக்குள்ளார எந்த விதமான போராட்டமும் கிடையாது. ஆனால் அந்த உணர்வுகளுக்குள்ளார நம்மளோட நினைவு அம்சம் நுழைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து சில உணர்ச்சிகளை போய் தேர்ந்தெடுக்கிறோம், சில உணர்ச்சிகளை வந்து புறக்கணிக்கிறோம். நம்மளோட உணர்ச்சி எல்லாமே கள்ளங்கபடம் இல்லாதது, சுய முரண்பாடு இல்லாதது, ஒரு விதமான குழந்தைத்தன்மையானது தான். இப்போ நம்ம உண்மையான நான்கிறது ஒரு கல்லங்கபடம் இல்லாமல் குழந்தையாக தான் இருந்துகிட்ருக்குது. இப்போ குழந்தையோட செயல்படலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, குழந்தைங்க எப்படி செயல்படுதுங்க? குழந்தைங்க ஒன்றும் உணர்ச்சியில் ஜடம் கிடையாது, குழந்தைகள் பலவிதமான உணர்ச்சிகளை காட்டுங்க, ஆனால் அது எந்த உணர்ச்சியும் பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது, தான் வெளிக்காட்டுற எந்த உணர்ச்சியும் குற்றமாக கூட எடுத்துக்கிறது கிடையாது. அதனால தான் அதை வந்து ஒரு கல்லங்கபடம்ற தன்மையாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு குழந்தை வந்து தன்னோட தாயிட்ட கூட முரண்படலாம், இல்லை தந்தையிட்ட கூட முரண்படலாம், தன்னோட சூழ்நிலையை எடுத்து கூட அது முரண்படலாம். ஆனால் எந்த ஒரு குழந்தையும் தனக்குத்தானே மட்டும் முரண்படுறது சாத்தியமே கிடையாது. அது மாதிரி இந்த உண்மையான நான்கிறது கூட ஒரு சுய முரண்பாடு இல்லாமல் தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. நன்றி, வணக்கம்.